सिंधु आत्महारती अंदु को कलम बारक कलम सागक तेग विनय ब्रोकगा विश्व जननी वासवि मा हृदय कीर्ति अंदु को सौकार आत निंडका सेग दीपम वेलुगा सगकार बंदम निलुवगा प्रकति पुष्पम विरियगा भक्ति तो निनु कोलुतमो विश्व शांति के निलुतमो विश्व जननी वासवि मा हृदय कीर्ति अंदुको जय वासवि जय जय वासवि ரொம்ப அழகா உங்களுடைய பாடல்கள் இருந்ததும் சோ நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஆனா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ எஸ் 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 ஓகே ஓகே. முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் என் வித்தக பேச்சால் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சோ இப்ப நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்டர்டே லேர்னிங் சொல்வதற்காக நமது பட்டிங் பேச்சாளர்களான உங்களில் இருந்து ஐந்து பேரை மட்டும் அன்புடன் அழைக்கிறேன். ஓகே, யார் அண்ணா ஃபர்ஸ்ட்? அண்ணா யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? மோகனா லட்சுமி. மோகனா, யா அன்மியூட் பண்ணிக்கோங்க மோகனா மேம். இல்ல உங்களுக்கு சிக்னல் வீக் நினைக்கிறேன். நேத்து நேத்து செஷன்ல நான் கத்துக்கிட்டது என்னதுன்னா, விஸ்வா சார் சொன்னாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம அதை கொஞ்சம் மாற்றி இப்போ சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி லாஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா கொடுத்துட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம இம்ப்ரெஷனை பத்திரமா கொண்டுட்டு போயிடலாம். தென் சுதாகர் சார் சொன்னாங்க, டெய்லி ஒரு காய் போட்டு சமையல் செய்கிறோம், கடைசியில் என்ன காய் இருக்கோ ஒரு கதம்ப சாதமாக செய்கிறோம். ஒரு 90 days செஷனும் ஒவ்வொரு நாள் ஒன்று கற்றுக்கிட்டோம். கதம்ப சாதம் மாதிரி நம்ம ஸ்பீச்சுக்கு இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் சக்ஸஸ்ங்கிறது ஒரு பெரிய படி, அந்த அந்த படி வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் அதை நம்ம எய்ம் பண்ணி அதை ஏறிட்டோம்னா அடுத்தடுத்த படிகள் நம்மளுக்கு சின்னதாக இருக்கும், சக்ஸஸ்ங்கிறத ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. நன்றி சார். அடுத்தது பூர்ணிமா தேவி. ஃபர்ஸ்ட் திங்ஸ் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஸ்பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி பிசிக்கலா எப்படி இருக்கணும், மென்டல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், என்னென்ன எடுத்துட்டு போகணும், ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேசணும், கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மிகவும் அருமை. அடுத்தது நெக்ஸ்ட் ஜெயந்தி மேம். ஓகே, ஜெய் வாசவி. நேற்று டிப்ஸ் ஆஃப் த டேல அர்ச்சனா மேடம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்குன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா அது என்ன தலைப்பு அப்படிங்கிறத பார்க்கணும், பார்த்துட்டு ஒரு நோட்டு பென்னு ரெடியாக வச்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு படுற மாதிரி நமக்கு எப்பெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அப்புறம் அங்கே போய் பேசுகிற இடத்துல காலையிலையா சாயந்தரமா ராத்திரியா டயத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும். அதே மாதிரி முதல்ல கஷ்டமானதை சொல்லிட்டு அப்புறமே நல்லா ஜாலியாக இருக்கிறத சொன்னோம்னா ஆடியன்ஸ் வந்து நல்லா ரசிப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் செல்லம்மாள். குட் ஈவினிங். அல்சூர் சார் வந்து 5 points அந்த பேசுறத வந்துட்டு எப்படி பேசணும்னு 5 points கொடுத்து அதுக்கும் அந்த பாயிண்ட்ஸுக்குள்ளேயும் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்தாரு. 3 pieces கொடுத்துருந்தார் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ல, பீஸ், பிச்
அண்ட் பாட்ச் ஒர்க் கொடுத்திருந்தாரு, அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனா பார்ட்டிசிபேஷன்ஸ் முடிஞ்சாச்சுங்களா? யா மோகனா, மோகனா மேடம் வந்துட்டாங்க. ஜெய் வாசவி, குட் ஈவினிங் டு ஆல். நேத்து சார் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க, இஃப் யூ கேன் ஸ்பீக் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ், இஃப் யூ இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னார். நம்ம பேசும்போது ஆடியன்ஸ் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, இந்த இபிஎஸ் கோர்ஸ் நம்ம லைஃபையும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கு, நம்மளுக்கே நிறைய கரேஜ் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், ஓகே. வாவ், சூப்பர், சூப்பரா இருந்தது உங்களுடைய எஸ்டர்டே லேர்னிங்ஸ். எல்லாமே நல்லாவே பார்த்துட்டு வரீங்க, குட், சூப்பர். நெக்ஸ்ட், பணத்தை விட நேரம் அதிக மதிப்புடையது, ஏனென்றால் அது ஈடு செய்ய முடியாத ஒன்று. ஆமாங்க, இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இதை பற்றிய சுருக்கமான விஷயங்களை நமக்கு சொல்ல வரவங்க நமது விசிஐ ட்ரெய்னரான திரு பிரபாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வாசவியன் கே பிரபாகரன், பிசிஐ ட்ரைனர். என்னை பத்தி சுனிதா மேடம் சூப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நேரம் வந்து 10 minutes செஷன், அதனால இன்ட்ராக்ஷனுக்கு அதிகமா முடியாது. நான் ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க ஆன்சர் உங்க மனசுலயே வச்சுக்கோங்க, நான் ஆன்சர் சொன்ன பிறகு சரியான மட்டும் பாத்துக்கோங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்ட் போயிடலாம். அதாவது காட்டுக்கு ராஜா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காட்டுக்கு அதிபதி வந்து சிங்கம், லயன், லயன் இஸ் த கிங் ஆஃப் ஜங்கிள். அந்த சிங்கம் வந்து காட்டுக்கு அதிபதியா இருக்கிறதுனால அந்த காட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் தீர்வு காணணும். அதாவது அது வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி, அந்த ஜட்ஜு கிட்ட ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ் போட்டது யாருன்னா கழுதை, டாங்கி. பிரதிவாதி யாருன்னா புலி, டைகர். கேஸ் என்னன்னு பார்த்தா கழுதை என்ன சொல்லுது, புல், கிராஸ், அது வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுது கழுதை. புலி என்ன சொல்லுது, இல்லை அது பச்சை கலர் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இஷ்யூ. இந்த இஷ்யூல வந்து கழுதைக்கும் புலிக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, அது வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போற அளவுக்கு விஷயம் வந்துருச்சு. ஸோ அது வந்து இஷ்யூ வந்து சிங்கத்துக்கிட்ட வந்துருச்சு. இப்போ சிங்கம் வந்து டெலிவர் பண்ணும், அது வந்து வாதி பிரதிவாதி ரெண்டு பேருடைய ஆர்குமெண்ட்டையும் கேட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சுன்னு நீங்க யூகிச்சுக்கோங்க. ஆக்சுவலா சிங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா, கழுதையோட ஆர்குமெண்ட் கரெக்ட், கழுதைக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. அதாவது புல் வந்து புளூ தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. உடனே அந்த கழுதை என்ன சொல்லுது, நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், அந்த புலிக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே சிங்கம் அதையே நிறைவேற்றிடுது. என்ன சொல்லுது, புலி வந்து 5 வருஷத்துக்கு பேசக்கூடாது, 5 வருஷத்துக்கு நீங்க மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருது. கழுதைக்கு கொண்டாட்டம், அதனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அது வந்து தலைக்கால் புரியாம அது கூத்தடிச்சுட்டு கும்பல் அடிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கு, காடு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கு, நான் ஜெயிச்சுட்டு, சிங்கம் வந்து என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குஷியா விளையாடிட்டு இருக்கு. புலி வந்து வருத்தத்துல இருக்கு. அந்த புலி வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, ராஜா நீங்க வந்து காட்டு ராஜா, நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, எனக்கு வேற வழி இல்லை, உங்க ஜட்ஜ்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி புலி கேட்டுச்சு. அதாவது முதல் மரியாதை படத்துல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராசாமின்ற ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அது போல புலி வந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. என்ன சொல்லு, என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ராஜா சொல்லுங்க, உண்மையிலேயே புல் வந்து புளுவா பச்சையா அப்படின்னு கேக்குது. சிங்கம் சொல்லுது, அதுல என்ன சந்தேகம், புல் வந்து பச்சைதான் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீங்க ஏன் ராஜா தீர்ப்பு அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அதுக்கு அந்த சிங்கம் சொல்லுது, புல் வந்து பச்சைன்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும், ஈவன் அந்த கேஸ் போட்ட கழுதைக்கும் தெரியும். அந்த கழுதை வேலை வெட்டி இல்லாம அதனுடைய நேரத்தை வீணாக்கிட்டு அது ஒரு கேஸா கொண்டாந்துருக்கு. நீ வந்து கழுதை கிடையாது, நீ வந்து புலி, ஒரு எவ்வளவு பெரிய கிரியேச்சர். அதாவது காட்டுல வந்து எனக்கு அடுத்த பொசிஷன்ல நீ இருக்க, நான் லீவ் போட்டா நீ தான் அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய ப்ரீஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நீ ஏன் அந்த கழுதைக்குள்ள ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, அது புளுன்னு சொன்னா ஆமா புளுன்னு சொல்லிட்டு போயே, அது புளுன்னு சொல்றதுனால புல் வந்து புளு ஆயிடுமா, ஆயிடாது. ஏன்னா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், புல் வந்து பச்சைதான்.
அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்கினியே, அதுக்காக இப்ப நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து புல்ல வந்து புளுவா பச்சையான்றது கிடையாது, உன்னுடைய ப்ரீஷியஸ் டைம் நீ வீணாக்கிட்ட, அதுக்காக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட், அதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சிங்கம் தீர்ப்பு சொல்லிச்சு. அதாவது காட்டுல வாழற சிங்கம், ஐந்தறிவு படைத்த சிங்கம், அதுவே அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு பாருங்க. அப்படின்னா நம்ம ஆறறிவு படைத்த மனிதர்கள், நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம், முக்கியமா இல்லையா? முக்கியம். என்ன சார் நீங்க எந்த சப்ஜெக்ட் சொன்னாலும் முக்கியம் முக்கியம்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், எங்கள் நாங்க வந்து முக்கியத்துவம் மட்டும் தான் சொல்லுவோம். எங்களுடைய பைலட் ஃபேக்கல்டி வாசவியன் கம்பா நாகேஸ்வரா இந்த முக்கியமான சப்ஜெக்ட் மட்டும்தான் எங்களுக்கு சிலபஸா வச்சிருக்காரு. ஏன்னா எங்களுடைய நேரம் பொன் போன்றது, உங்களுடைய நேரம் அதை விட இன்னும் பொன் போன்றது. உங்களுடைய நேரத்தை வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட் சிலபஸா கொடுத்து நாங்க வீணடிக்க விரும்பவில்லை. எனவே எங்க சிலபஸே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துதான் கொடுத்துருக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அண்ணா நெக்ஸ்ட். அண்ணா திருக்குறள், ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். அதாவது உலகமே நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அது கூட முடியும். எப்ப முடியும்? நீங்க அதுக்குரிய அப்ராப்ரியேட் நேரம் பார்த்து செஞ்சீங்கன்னா அதுவும் கைகூடும். நெக்ஸ்ட்னா டைம் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றாங்களே அப்படின்னா என்ன, அதை பத்தி எனக்கு அடுத்து வர ஸ்பீக்கர், அடுத்து வர ட்ரெயினர் ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவாரு. நான் இப்போ உங்களுக்கு ஹைலைட் மட்டும், ஜஸ்ட் உங்களுக்கு ஹைலைட் பண்ண சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆக்ட் மேனேஜிங் அண்ட் சூப்பர்வைசிங் டைம். நம்மளுடைய டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்றோம், அதுதாங்க டைம் மேனேஜ்மெண்ட். வெயிட் வெயிட், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் ஏழைக்கும் 24 மணி நேரம் தான், பணக்காரனுக்கு 24 மணி நேரம் தான், படித்தவனுக்கும் அதே தான், படிக்காதவனுக்கு அதே தான், லேக்ஸ்ல டேர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு அதே 24 மணி நேரம் தான், குரோர்ஸ்ல டேர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு அதே 24 மணி நேரம் தான். இப்போ சம்பளத்துல வேலை செய்யறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, அவங்களுக்கு எல்லாம் மாசம் பிறந்தா அவங்க சம்பளமோ அல்லது பென்ஷனோ கிரெடிட் ஆயிடும் அக்கௌண்ட்ல. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் டெய்லி கிரெடிட் ஆயிடுது. காலையில நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஈவன் அந்த 00:00 ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் 24 hours கிரெடிட் ஆயிடுது. அந்த 24 hours நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், எப்படி நம்ம அதை சூப்பர்வைஸ் பண்றோம், அதை பொறுத்துதான் ஒவ்வொருத்தருடைய சக்சஸும் இருக்கு. நெக்ஸ்ட்னா டிப்ஸ் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ கிரேஸ் டைம், கிரேஸ் டைம்ன்றது என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு 8 மணிக்கு போகணும் அப்படின்னா நம்ம 7:30 ரெடி ஆயிடணும். ஏன்னா நம்ம 8 மணிக்கு போகணும் போது 8 மணிக்கு தான் ரெடி ஆகணும்னா அந்நேரத்துக்கு நம்ம அன்எக்ஸ்பெக்டடா யாராவது ஒருத்தர் வருவாங்க, யாராவது ஒரு குரியர் டெலிவரிக்கு வருவாங்க, அல்லது ஒரு கெஸ்ட் வருவாங்க. ஒரு கெஸ்ட் வந்தா அவங்கள வந்து நான் வெளியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க முடியாது. அவங்கள வாங்க, உட்காருங்க, எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வீட்டுல பேசிட்டே இருங்க, அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன், இல்ல அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு 1 hour போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்காவது டைம் வேணும். அதுக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம 8 மணிக்கு புறப்படணுன்றதை பிக்ஸ் பண்ணணும். அந்த டைம் தான் கிரேஸ் டைம். குஷன் டைம், குஷன் டைம் எடுத்துட்டா, இப்ப நீங்க வீட்டுல புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றீங்க இல்லையா, அந்த டிராவல் டைம் தான் குஷன் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, ஏர்போர்ட் போறீங்க, அல்லது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு மீட்டிங்கே போறீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து அந்த ஃபங்க்ஷன் ஆளுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்க புறப்படுற டைம் நீங்க பிக்ஸ் பண்ணணும். அதுவும் உங்களுக்கு வந்து முகூர்த்த நாளா இருந்தா எவ்வளவு டிராபிக் இருக்கும், பீக் அவர்ஸ் எல்லாம் எவ்வளவு டிராபிக், நான் பீக் அவர்ஸ் எல்லாம் எவ்வளவு டிராபிக் இருக்கும், மழையா இருந்தா எவ்வளவு டைம் ஆகும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி புறப்பட்டாதான் உங்க டைமை வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும். தென் எக்ஸ்ட்ரா டைம். எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு என்னன்னு கேட்டா, இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு ஸ்பீக்கரா பப்ளிக் மீட்டிங்கு போறீங்க, நீங்க வந்து கேப் வச்சுட்டு போனீங்கன்னா வாசல் இறக்கி விட்டுட்டு கேப் போயிடும். நீங்க உங்க ஓன் வெஹிக்கிள் போனீங்கன்னா நீங்க அந்த வெளியோக்கு அந்த டைமுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் உங்க வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். அங்க பார்க்கிங்க்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, இடம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போக முடியுமா? ஏன்னா அங்க குறுக்க நெடுக்க வண்டி பார்க் பண்ணிருப்பாங்க. நீங்க வாட்ச்மேனை கூப்பிட்டு, செக்யூரிட்டியை கூப்பிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு பண்ணாங்க நடந்து வரணும். அதுக்கு உங்களுக்கு 10-15 minutes ஆயிடும். இதுதாங்க அந்த எக்ஸ்ட்ரா டைம். இந்த டைமையும் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பர் டைம் இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம டைம் வந்து நம்மளுடைய கொடுத்த டைமை நம்ம பக்காவா மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட். அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ் ஒன்று இருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டேவே ஜூம் எத்திக்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த வர செஷன்ல
எத்திக்ஸ் அண்ட் எத்திக்கெட்ஸ் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டைம். நீங்க உங்க டைம் உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே போல மற்றவங்களுடைய டைம் முக்கியம், அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அல்லது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கோ அல்லது ஒரு பப்ளிக் மீட்டிங்கோ போறீங்க, ஒரு வெஹிக்கிள்ல போறீங்க அப்படின்னா ஏழு மணிக்கு பிக்கப் பாயிண்ட், நீங்க ஏழு மணிக்கு அங்க இருக்கு. சார் சார், வாய்ஸ் வருது கொஞ்சம் அன்மியூட் ஆன் பிளீஸ். நீங்க வந்து ஏழு மணிக்குன்னா ஏழு மணிக்கு டான் இருக்கணும் அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து மற்றவங்களுக்காக காத்திருக்கலாம், ஆனா அந்த வண்டியில வர்ற 50 பேரும் உங்களுக்காக காத்துட்டு இருந்தா அது சரி கிடையாது. ஏன்னா நீங்க அவங்களுடைய டைம் வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க அந்த ரிசப்ஷன் எடுத்துட்டா, பொண்ணு மாப்பிள்ளைகள்லாம் வந்து எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பேஷனா போயிடுச்சு. 6 மணிக்கு ரிசப்ஷன் சொல்லலாம், நம்ம 5:30 மண்டபத்துல இருப்போம். ஆனா பொண்ணு மாப்பிள்ளை வந்து 8 மணிக்கு தான் வர்றாங்க. ஏன்னா தே டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ் டைம். அவ கேட்டாக்க மேக்கப் போயிருக்காங்க அல்லது டிராபிக் ஜாம் ஆயிருக்கு அல்லது மேக்கப் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம மற்றவங்களோட டைமுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அது வந்து கண்டிப்பா தெரியணும். நெக்ஸ்ட், தென் டோன்ட் இன்டர்ஃபியர் ஆன் தேர் பிரைவேட் டைம் அண்ட் அலோ அதர்ஸ் ஆன் யுவர் டைம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைவேட் டைம்னு இருக்கு. இப்போ நம்ம காலையில எழுந்த உடனே அவர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற உடனே நம்ம ஃபோன் பண்ணி இது என்னாச்சு அது என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவளுக்கு எரிச்சலா இருக்கும். அவர் காலையில எழுந்து அவருடைய காலை கடன்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு உட்காரணும். அப்போதான் நம்ம அப்போ கேட்டதான் அது வந்து சரி. அவருடைய பிரைவேட் டைம் கூட நம்ம பார்க்காம நம்ம அவர்கிட்ட ஏதாவது கேட்டுட்டு இருந்தோம்னா அது வந்து இட் இஸ் நாட் ப்ராப்பர், அது வந்து எத்திக்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரையும் அந்த லீடர்ஸ் கூப்பிட்டு என்னங்க நேற்று அசைன்மெண்ட் பண்ணிட்டீங்களா, முதலாவது அசைன்மெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்க டின்னருக்கு ரெடி ஆகணும், அதாவது அவங்க பிரைவேட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அது போல நேரத்தில் வந்து நம்ம அவங்க டைம் வந்து நம்ம இன்டர்வீன் பண்ணக்கூடாது. தென் இயர்லி டு பெட் அண்ட் இயர்லி டு ரைஸ். சீக்கிரமா படிச்சுட்டு காலையில சீக்கிரமா இருந்தாங்க நம்ம டைம் வந்து அந்த காலையில ஃப்ரெஷ் ஹவர்ஸ்ல வந்து நம்ம டைமை வந்து பக்காவா பிளான் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதனால வந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு எத்திக்ஸ். அப்புறம் டைம் தீவ்ஸ் ஒண்ணு இருக்குங்க, அதாவது நம்முடைய டைம் திருடக்கூடியவங்க. இது லிஸ்ட் பெருசா இருக்கு, இதை ஃபுல்லா படிச்சா உங்களுக்கு நேரம் ஆகும். இதுல வந்து முக்கியமா சொல்லணும்னாக்கா நம்ம வந்து டெலிகேஷன், நம்ம ஒர்க்கை வந்து நம்ம டெலிகேட் பண்ணிடணும், அப்போதான் வந்து நம்மளோட டைம் நமக்கு சேவ் ஆகும். இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 1 ஹவருக்கு நம்மளுடைய காஸ்ட் ஹவர் 2000 ஆகுதுன்னா, அதே ஒரு 200 ரூபீஸ் அந்த ஒர்க்கு வேற ஒருத்தனால செய்ய முடியும்னா நம்ம அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணிடணும். டெலிகேட் பண்ணிட்டு அந்த 1 ஹவர் நமக்கு சேவ் ஆகும். பட் அந்த 1 ஹவர் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தென் இன்னொரு ஐட்டம் வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியா வந்து நம்மளுடைய டைம் வந்து திருடிட்டு இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அது எஸ்பெஷலி இப்போ வாட்ஸ்அப் வந்த பிறகு நம்ம எவ்வளோ நம்மளுடைய டைமை வந்து அது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்வேர்ட் மெசேஜ் இருந்தால் தான் பெற்ற இன்பம் பயக்கும் பிறகுன்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது நம்ம வந்து வேற வழி இல்லை, இது என்னவோ நம்ம ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்காரு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்காரு, இது முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம். அதனால நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த இங்க சொல்லியிருக்க எல்லா ஐட்டமும் நம்மளுடைய டைமை திருடக்கூடியவங்க, அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போதான் வந்து நம்ம டைம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ண நம்மளுடைய பிளான் பிரகாரம் அதை மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்னா இவ்வளவுதாங்க. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளவு முக்கியம், அதுவும் எஸ்பெஷலி பப்ளிக் ஸ்பீக்கருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நீங்க ப்ரீவியஸ் செஷன்ல தான் பார்த்திருப்பீங்க, நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா நீங்க 1 ஹவர் ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு அந்த டைம் வந்து எவ்வளவு முக்கியம், கண்டிப்பா முக்கியம். இதை வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து அடுத்த ட்ரெயினர் உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னுடைய பெயர் வாசவியன் கே பிரபாகரன், விசிஐ ட்ரெயினர். என்னுடைய மொபைல் நம்பர் 9445388419. ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கேட்கலாம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் வாசவி. தேங்க்யூ. ரொம்ப அருமையா உங்களுடைய சில கருத்துக்களையும் ஒரு கதையையும் ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, இதுக்கு மிகவும் நன்றி. ஒரு நொடியில எதை வேணும்னாலும் சாதிச்சிடலாங்க. அந்த அந்த வார்த்தைக்கு உதாரணமா இன்னைக்கு அந்த ஒரு நொடியில உங்களுக்கு சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிறதுக்கு வரவங்க நம்ம இன்றைய டிப்ஸ் ஆஃப் த டேல வரப்போற விசிஐ ட்ரைனர் திரு விஸ்வா அவர்களை அழைக்கிறேன். சுனிதா, 1 மினிட். எல்லா ஸ்ரீதர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, என்ன விஷயம் சார் சொல்லுங்க. சார் சார் சொல்லுங்க சார்.
ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ ஸ்டாப் பண்ணிடுங்க ஆ ஓகே இருங்க ரைட் ஓகே ஓகே குட் ஈவினிங் விஷ்வா யூ கேன் ப்ரோசீட் குட் ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு டிப்ஸ் ஆஃப் தி டே நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க அது என்ன டிப்புன்னு யோசிக்க வேணாம் நானே சொல்கிறேன் அது என்னன்னா இப்போ நம்ம அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணி குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த அந்த வீடியோவை வந்து டைரெக்டாக போஸ்ட் பண்ணவே முடியாது அதை வந்து எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்னதாக ஒரு சொல்ல போகிறேன் அதுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ரெஸர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து கைன்மாஸ்டர் அப்படின்ற ஒரு கம்ப்ரெஸர் ஆப் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணோடனே கிரியேட் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த கிரியேட் நியூவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க கேலரி வந்து வரிசையாக அப்படியே காட்டும் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வீடியோஸை வந்து அப்படியே எந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் ஒரு எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்குங்க அந்த எக்ஸ்போர்ட் பட்டனை தொட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன காட்டும் அப்படின்னா எப்படி எவ்வளோ எம்பிக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஒரு 2 seconds இல்லைனா 5 seconds ஆகும் அது வீடியோவோட குவாலிட்டியை பொறுத்தது அதை கம்ப்ரெஸ் ஆன உடனே அதுக்கு பக்கத்துலேயும் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த ஷேரை வந்து கொடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம் அது வந்து 5 MB வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குரூப்பில் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ற சாம்பிள் வீடியோ வேணாலும் போஸ்ட் பண்ணுறோம் இப்போதைக்கு ஏன்னா வர வர உங்களுக்கு அசைன்மெண்ட் டைம் வந்து கூடிக்கிட்டே போகுது இல்லையா ஃபர்ஸ்ட் 3 to 2 to 3 minutes இருந்தது இப்போ 6 to 7 minutes வரைக்கும் வந்திருக்கு அப்போ வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நாங்கள் வந்து இந்த டிப்ஸ் ஆஃப் தி டேல இதை கொண்டு வந்திருக்கோம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூக்கா தேங்க்யூ விஸ்வா நீங்க சொன்ன இப்போ ஆப்பை வந்து ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அதை மார்க் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபேஷன்ஸ் நம்ம ட்ரைனர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே அவங்க உங்க குரூப்ல போஸ்ட் பண்ணாங்கன்னா தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க தேங்க்யூ ரொம்ப மிகவும் அழகா டிப்ஸ் கொடுத்த விஸ்வாவுக்கு நன்றி ரிலா சார் நீங்க ஸ்ரீதர் சார் நீங்க எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நதிங் மேடம் நதிங் ப்ளீஸ் ப்ளீஸ் நதிங் மேடம் யூ கேன் கண்டினியூ சார் Okay, yeah. Thank you, sir, thank you. You can continue, please. Thank you, sir, thank you. கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்ட தெரியும். அதை நல்ல நேரமாகவும் பயனுள்ள நேரமாகவும் மாற்றித்தர நேர மேலாண்மை பற்றிய விரிவாக எடுத்துரைக்க வருபவர் நமது VCI ட்ரைனரான திரு அல்சூரு சுதாகர் அவர்களை அழைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் எனக்கு முன்னால பேசின பிரபாகர் கூட அழகா சொன்னாரு சிலது வந்து அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வரும்போது அது வந்து நான் அது வந்து அட்டாச் பண்ணி சொல்றேன் ஐம் சுதாகர் வெல்கம்ஸ் யூ ஆல் வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இப்ப நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் என்னது இது நம்மளுக்கு வந்து ஒன் டேல அந்த வர 24 hours அவர் சொன்னார் இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் அது வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகணும் அதுக்கு தான் வந்து டைம் இஸ் ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இட் இஸ் இர்ரிவர்சபிள்
டைம் இங்க பாருங்க ஒருத்தர் முள்ளால அப்படி கீழே இருக்க பாக்குறாரு மேல பாக்குறாரு அது வந்து என்ன பண்ண முடியும் பண்ண முடியுமா ரிவர்ஸ் பண்ண முடியுமா டைம் போன டைம் வருமா டெஃபரண்டா வராது இட் இஸ் நாட் ரிவர்சபிள் அது இன்னும் நம்ம வந்து அலாரம் அந்த இதுல வந்து திருப்பினாதான் நடுமே தவிர இதுல வரவே வராது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட்னா ரிக்வயர்டா எஸ் இட் இஸ் வெரி மச் ரிக்வயர்டு நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல எல்லாமே ரிக்வயர்ட் நம்ம அப்படியே இந்த 25 minutes செஷன்ல அழகா அதை பத்தி பேசுவோம் எஸ் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ரோக்ரஷன் என்னது இந்த கண்டினியூஸ் ப்ரோக்ரஷன்னா நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ நம்ம வேலை பண்றோமோ வேஸ்ட் பண்றோமோ மட்டும் கம்ப்ளீட்டா போயிட்டு இருக்கோம் தட் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் எல்லாம் குவாலிட்டிஸ் ஆஃப் தி டைம் எஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் Why do you need time management? நம்ம ஏன் நம்மளுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தேவைன்றது இப்ப நம்ம பார்ப்போம் நான் வந்து லாஸ்ட் மந்த் நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டியிருந்தது பாம்பேக்கு அந்த அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் உடனே வந்துட்டு லேப்டாப்ல வந்து புக் பண்ணலாம் டிக்கெட் பார்த்தா 1790 rupees இருந்தது ரைட்டு நம்ம டைம் இருக்கிறது இன்னும் இருக்கிறது அவங்க ஃபோன் பண்ணா இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆனது நாங்க அப்புறம் சொல்றேன் அப்படியே நானும் மறந்துட்டு அவங்களும் சொல்லல கரெக்டா ஒரு 2 நாள் முன்னால சொன்னாங்க அப்ப அது போய் திரும்பி ஐயோ போகணுமே அப்படின்ட்டு திரும்பி லேப்டாப்ல பார்த்தா ரேட் வந்து எவ்வளவு இருந்து தெரியுமா டைம் ஷார்ட் ஆனதுனால 8000 rupees ஆச்சுங்க 8000 rupees ஆச்சு ஸோ இது ரைட்டு ஐ ஹவ் டு அட்டெண்ட் ஐ புக் அண்ட் நான் ஃபிளைட் ஏறிட்டேன் மேல லக்கேஜ் எல்லாம் உட்காந்து அந்த சென்ட்ரல் சீட்ல உட்காந்துருக்கிறேன் இந்த பக்கம் காலியா இருக்கு இந்த பக்கம் காலியா இருக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு ரைட்ல இருக்கிறவ வந்துட்டாரு லெஃப்ட்ல இருக்கிறவ வரல சரி வருவாரு யாருன்னு பாத்துருந்தப்ப ஹேர் ஹாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க ஃபிளைட் வந்து டேக் ஆக போகுது நீங்க சீட் பெல்ட் போட்டுக்கங்க நீங்க யாரும் ஏந்த கூடாது அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சேஃப்டி மெஷர்ஸ் தான் என்னடா எனக்கு அப்பதான் ஆச்சரியம் ஆச்சு என்னடா இது இந்த லெஃப்ட் சீட்ல யாருமே வரல இப்ப ஃபிளைட் டேக் ஆகுது அந்த வேல்யூ ஆஃப் த சீட் என்ன 1 மாசம் முன்னால எவ்வளவு இருந்தது அந்த சீட்டு யாராவது சொல்ல முடியுமா டக்குனில சாட்ல போடுங்க நம்மளுக்கு டைம் ஷார்ட் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது டைம் 1790 அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அந்த டைம் தாண்டி போயிடுச்சு இந்த ஃபிளைட் ஸ்டார்ட் ஆயிட்டோன்னு அந்த மாதிரி தாங்க டைம் வேஸ்ட் பண்ண அது வந்து ஒரு பிக் ஜீரோ இது வந்து நம்ம ஒரு லெசன் எடுத்துக்கணும் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு ரைட்டா இப்போ வந்து நம்ம ஜூம்ல வந்து ஒரு 73 people இருக்கிறீங்க எக்ஸலண்டா நீங்க வந்து ஜூம் கரெக்டா வந்துட்டீங்க ரைட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் நான் வந்து ரிட்டையர்டு பேங்கர் ஓகே நான் வந்து பேங்க்ல இருந்ததுனால இந்த பேங்க்ல இருந்து உங்க மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் இங்க கிட்ட இருக்கிறதுனால எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு 83,000 86,400 வரபோகுது இந்த 86,400 என்னதுன்னு கேட்டா வராது நீங்க இன்னைக்கே செலவு பண்ணணும் இது வந்து நெக்ஸ்ட் டே கேரி ஓவர் பண்ண முடியாது இன்னைக்கு ஆகலைன்னா அது அப்படியே போயிடும் சரி டைம் டைம் சார் நெக்ஸ்ட் டேக்கு ஓவர்டிராஃப்ட்னா அதுவும் கிடையாது சரி எனக்கு அதுக்கு நெக்ஸ்ட் டே ஓணும் நான் வந்து கம்மியா பண்ணிக்கிறேன்னா நோ நாட் அட் ஆல் பாசிபிள் கேரி ஓவர் பண்ண முடியாது இன்னிதே பண்ணலைன்னா வேஸ்ட் ஆகும் இப்ப உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கு என்னடா இது ஒரு பேங்கர்ன்றாரு ஒரு பேங்க்ல இருந்து 86,400 என்றாரு என்ன இல்லைங்க அது என்ன பேங்க் தெரியுமா டைம் பேங்க் என்ன அது பேரு டைம் பேங்க் ஸோ இந்த டைம் பேங்க்ல நம்மளுக்கு டெய்லி 86,400 seconds கிரெடிட் வருதுங்க இது வந்து 24 hours இன்டு 60 into 60 இதுதான் கிரெடிட் வருதுங்க நம்மளுக்கு இந்த 86,400 நம்ம இன்னைக்கு தான் ப்ளஸ் பண்ணி ஆகணும் ப்ராப்பரா இல்லைன்னா அது நெக்ஸ்ட் டேக்கு வருமா அது கேரி ஓவர் ஆகுமா ஆகாது இன்னைக்கு கம்மியா யூஸ் பண்ணி நான் 4 நாளைக்கு எடுத்துக்கிறேன்னா முடியாது 4 நாளைக்கு எனக்கு நிறைய ஒன்றுனாலும் முடியாது ஸோ அந்த அவைலபிள் டைம் 86,400 seconds நம்ம பிரபாகரன் சொன்ன மாதிரி இந்த 24 hours சொன்னார் அவரு நான் செகண்ட்ஸ்ல இங்க சொல்றேன் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம் பேங்க் கொடுக்கறது நம்ம வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுன்றது தாங்க இதுதான் நம்ம வந்து நான் இங்க வந்து சொல்ல வரேன் இதுதான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி போறோம்ன்றது நெக்ஸ்ட் பார்ப்போம் ரைட் நான் தேங்க்யூ ஸோ ஹவு டு மேனேஜ் டைம் எஃபெக்டிவ்லி இந்த 86,400 seconds நம்மளுக்கு வர டைம் நம்ம எப்படி யூஸ் பண்றோன்றது பார்க்கணும் ரைட் இப்ப நம்ம எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் ஆல் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கே தெரியும்
நெக்ஸ்ட் ஸ்லைட்னா ஸ்கூலுக்கு போன உடனே கொஞ்ச நாள் என்ன சொல்லுவாங்க வீட்டில் படி அம்மா இன்னும் டைம் டேபிள் கொடுக்கல டைம் டேபிள் அந்த டைம் டேபிள் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணுங்க கரெக்டாக இருக்கணும். பாருங்க நம்ம டைம் டேபிள் கார்டு மாதிரி இங்கே மேலே எல்லாம் டேஸ் கொடுத்துருக்குறேன், இங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பீரியட் டைம் இது போட்டுருக்குறேன், டைம்லாம் போட்டிருக்கிறேன் அவங்களுக்கு ரைட். இது என்னடானா ட்ராக் அவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்போ யாராக இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் யூத்தாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசானவங்களும் சரி, ஹோம் மேக்கர்ஸ் இருந்தால் சார் பை 7 AM எல்லாரும் ஏந்திக்குவோம் ரைட்டா. அதே மாதிரி நைட்டு ஒரு 11 AM பத்திடுவோம். இந்த டோட்டல் இருக்கிற டைம் நம்ம என்ன பண்ணுறது அவர்லி பேசிஸ் இங்கே போட்டிருக்கிற மேலே டேஸ் போட்டுரு எவ்ரி அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா இல்லை குரூப் பண்ணி 3 3 hours என்ன பண்ணீங்களா பண்ணுங்க. நீங்கள் மார்னிங் ஏந்ததுலேருந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் வந்து குளிக்கிறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து பேப்பர் ரீடிங்கு எல்லாமே சேர்த்தான் இந்த இதில் ஃபஸ்ட்டு 14 days வாங்க. 1 hour பேசிஸ் முடிஞ்சால் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு 3 3 hours அப்படியே 14 days வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் டிவி பார்க்குறது எங்கே போகிறது எல்லாமே 14 days வாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 7 days பண்ணுங்க சார் போதும். ட்ராக் ஃபார் 1 week தென் அனலைஸ் த ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும் அதுலேருந்து நம்மளுக்கு க்ளீனாக தெரியும் எது எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளவு டைம் இருக்கிறதுன்றது கரெக்டாக தெரியுங்க. தென் இம்ப்ரவைஸ் யுவர் டே எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்றது உங்களுக்கு ஐடியா வரும். தென் ரிப்பீட் அன்டில் யுவர் மாஸ்டர் யுவர் டே இந்த 7 நாள் போட்டால நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம்னு தெரியும். இதை பற்றி நீங்கள் சொல்லலாம் ஐயோ எனக்கு எங்கே போகிறோம் எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை யாராவது சொல்லுவாங்களா இந்த டைம் டேபிள் போட்டு பாருங்க. நோ படி வில் சே நோ ஐ எம் நாட் ஹேவிங் டைம் ஐ எம் வெரி பிஸி எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இது 1 week ப்ராக்டிஸ் பண்ணல உங்களுக்கு எல்லாமே தெரியும் ரைட். நம்பர் 2 செகண்ட் பாயிண்ட் போகணும். இதுல வந்துட்டு என்ன பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம பார்ப்போம். எஸ் நான் நெக்ஸ்ட். சோ மேக் அ டு டூ லிஸ்ட்ங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மேக் அ டு டூ லிஸ்ட்னா நம்ம வந்து டெய்லி என்னென்ன பண்ணணும்ன்றது அப்படியே மேக் டு டூ லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும்ன்றது இது என்ன பண்ணோம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் நைட்டு நம்ம என்னென்ன பண்ண முடியும் வேலைன்றது அதை வந்து பண்ணிடலாம். ஈவன் நம்ம நடுவில் ஏந்திட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தால் கூட நம்ம திரும்பி மொபைல் கிப்பெல்லாம் தொடக்கூடாது அந்த டைம்ல எல்லாம். நான் என்ன பண்ணுவோம் நம்ம ப்ரையாரிட்டி என்ன இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறது கார்ட்ல இருக்கிறதுனால அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு அப்படியே லிஸ்ட் எழுதிக்கிட்டு வரலாம். மார்னிங் ஏந்த உடனே அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு பண்ணோம்னா அப்படியே நம்ம எடுத்துன்னு போயிட்டோம்னா அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணிட்டே வரும். சப்போஸ் ஆனால் இந்த நைட்டு வந்துட்டு நம்ம திரும்பி அனலைஸ் பண்ணலாம் என்னென்ன வேலை பண்ண முடிஞ்சுது என்னென்ன வேலை பண்ண முடியலன்ட்டு. ஸோ அது பிஃபோர் தூங்கிறதுக்கு முன்னால் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ண வேண்டிய வேலையை இன்னைக்கு பண்ணலனால நெக்ஸ்ட் டே கரெக்டாக பண்ணிடணுங்கிறது. அது மாதிரி லிஸ்ட்டு போட்டுட்டே வரணும். இன்னும் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண முடியும் ரைட்டு. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம்னா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம் ப்ரையரிட்டைசிங் டைம் அர்ஜென்ட் வர்சஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க நான் சொல்லியிருக்கிறேன் அர்ஜென்ட் வர்சஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம டைம். இங்க வந்து நான் 4 இது சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இதுல என்ன சொல்லியிருக்கிறேன் டூ ஃபர்ஸ்ட் லெஸ் அர்ஜென்ட் டெலிகேட் அண்ட் டூ லாஸ்ட். இதுல என்ன பண்ணிருக்கிறேன் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதே நம்ம என்னென்ன பண்ணணுமோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போட்டது இந்த 4 இடத்துல நம்ம எடுத்து வந்து போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஃபர்ஸ்ட்னா ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் மேன் அவர் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டன் பண்ணோம் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் வரும் சைன் பண்ணியாகணும் அந்த டைம் அவர் பண்ணியாகணும் அது ஒரு ஒரு வேலை இருக்கிறது. அவர் வந்து வேற நெக்ஸ்ட் என்ன வேலை அவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் எம்ப்ளாயீஸு புது எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கணும் அவர் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் டூ ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுக்கணும் இந்த கான்டாக்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது இருந்ததுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டைம் கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் இது ப்ரையாரிட்டி பண்ணி நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம். இந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் நெக்ஸ்ட் வந்திருக்கிறது இல்லையா இதில் கூட நம்ம வந்து யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸுங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் டெலிஃபோன் பில் கட்டணும் நம்ம வந்துட்டு மொபைல் பில் கட்டணும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ரொட்டீன்ஸ் என்னென்ன பண்ண முடியும் கேபிள் பில் இதெல்லாம் இது பண்ணும்போது என்ன பண்ணணுமா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனால் அதுக்கெல்லாம் டூ டேட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அர்ஜென்ட் இன்னைக்கே பண்ண வேண்டியது கிடையாது ஆனால் சர்டைன் டூ டேட்ஸ்ல நம்ம அதெல்லாம் கட்டியாகும் அப்போ கட்டில என்ன பண்ணுவோம் அதெல்லாம் கட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படி தனியாக வச்சுக்கணும் ஆனால் அந்த டேட்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் சில வேலைங்களை வந்துட்டு நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி வேலைங்களை நம்ம வந்து டெலிகேட் பண்ணி விட்டுணும். யாருக்கு டெலிகேட் பண்ணோம் ஆஃபீஸ்ல இருந்தா நம்ம கலீக்ஸ் டெலிகேட் பண்ணலாம் வீட்டில் இருந்தா நம்ம பசங்களை டெலிகேட் பண்ணலாம் யாரையும் பண்ண முடியும்னு சொல்லலாம். அது வந்து அப்படியே ஆஃபீஸ்ல கொடுத்தா நினைச்சுங்க இந்த 1 2 3 4 அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில
அர்ஜென்ட் தான், நாட் இம்பார்ட்டன்ட். ஸ்லோவா அவங்க பன்னெண்டே வருவாங்க, அவங்க டெலிகேட் பண்ணது பார்த்தா போதுங்க. லாஸ்டுக்கு வரங்க, நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இது டூ லாஸ்ட், இங்க தாங்க வரும் எல்லாமே. நம்ம அந்த டைம் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதுல வேஸ்ட் எல்லாம் வந்து இங்கதான். நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். இப்ப நான் இருக்கிறேன், என் ஃப்ரெண்டு வரான், வந்துட்டு இந்த சினிமா இருக்குதா, சினிமாவுக்கு போகலான்னு. அது வந்து இப்ப என்னத்துக்கு அர்ஜென்ட், 100 நாள் இருக்கு சினிமா, அது இப்ப பண்ணவே தேவையில்லை, நம்ம அப்புறம் போகலாம், இல்ல டிவில பாத்துக்கலாம், ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னா வந்துடுறோம். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த நாளா எடுத்து போட்டோம்னா எது இம்பார்ட்டன்ட் எது அர்ஜென்ட்ன்றது நம்மளுக்கு புரியும். நம்ம வந்து டைம் சூப்பரா மேனேஜிங் பண்ணி போகலாம். எஸ், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம், டெலிகேஷன் ஆஃபர். இதுக்கு முன்னாவே சொன்ன நானே டெலிகேஷன் ஆஃபர். எஸ், நான் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த டெலிகேஷன் ஆஃப் ஒர்க்ன்றது டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. டோன்ட் டூ எவ்ரி திங் அனைவரும், இட் மே பி ஓவர். சரி, இப்ப எல்லாமே நம்ம தலையில போட்டுக்கூடாது, இட் இஸ் இந்த ஆஃபீஸ் ஆர் வீட்லயும் சேர்த்தான், நான் தான் பண்ண முடியாது, ஐயோ அது வந்து அவனுக்கு தான் கெட்டுருவான், அந்த மாதிரி வரவே வரக்கூடாது. நம்ம வந்து டெலிகேட் பண்ணணும், ப்ராப்பரா டெலிகேட். என்ன எது பண்ணுவாங்க, இப்ப வீட்டுலவே ஒரு கல்யாணம் நடக்கிறது, அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம்னா எஸ் வி கேன் டேக் அவர் சன் டாக்டர் வந்தா கான்பிடன்ஸ் எடுத்துக்கணும். அவங்க என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. எப்படின்ட்டு நம்ம சூப்பர்வைஸ் பண்ணா அதே மாதிரி யார் யார் என்ன வேலை பண்ணணும் அந்த டெலிகேட் பண்ணி அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். யார் எந்த இடத்துல பண்ண முடியும்ன்றது. சில பேர் மார்க்கெட்டிங்ல நல்லா இருப்பாங்க, சில பேர் வந்து நெகோசியேட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, சில பேர் வந்து ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் பண்றதுல இருப்பாங்க. அந்தந்த வேலையை அவங்களுக்கு கரெக்டா டெலிகேட் பண்ண எல்லாமே ஐயோ அவன் பண்ண மாட்டான் செய்ய மாட்டான்ட்டா அந்த மாதிரி இஷ்யூக்கே போகக்கூடாதுங்க. நான் அகைன் ரிப்பீட் பண்றேன், இது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப அதுவும் பார்க்கணும், நம்ம வந்து ப்ரோக்ரஸிங் ஆகுதான்ட்டு நம்ம வச்சுக்கலாம், ஆகலைன்னா ரீஅசைன் பண்ணலாம். இதை யாராருக்கு எப்படி மாத்திரம் வந்து அது மாத்திட்டோம்னா டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். இது என்ன ஆகும், இந்த மாதிரி பண்றதுனால வி ஆர் கிரியேட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு த டீம் ஃபார் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தர் ஸ்கில்ஸ். அவங்களும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகும். அதே மாதிரி வீட்டுல பையன்லாம் நல்லா பண்ணிட்டு வந்தான்னு சொல்லுங்க, சூப்பர் டப்பரா நல்லா மேனேஜ் பண்ண, நல்லா நீ வந்து நெகோசியேட் பண்ண அப்படின்னா அவனுக்கு தெரியும், ஆ நம்மளால பண்ண முடியுது, நம்ம அப்பா வந்து நம்மள வந்து தட்டி கொடுத்தாருன்னு. See, these are the delegation hours. Proper delegate pattern, over button, we will click on it. This is one time management. Yes, sir. Next one. Next one, impact of wasting time. Now, in time, there is a lot of wasting time. That is the impact of what we will talk about. Failure of adhering to the time. What is the impact of correct up புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சரியா படிக்கல, சரியா வந்து ப்ரிப்பேர் பண்ணலன்னா அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா அவனுக்கு 1 இயர் வேஸ்ட் ஆகுங்க இல்லையா, இதுதான் மெயின் இம்பாக்ட்ங்க. அதே மாதிரி ஹாலிடேஸ் வந்து ஜாலியா பசங்க என்ன சொல்லுங்க, சின்னவங்க பிறங்க சொல்ல மாட்டாங்க ஹோம்ஒர்க் இருக்குது அது இதுன்ட்டு, ஐய் தாத்தா வீட்டுக்கு போகலாம், சித்தி வீட்டுக்கு போகலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அம்மா கூட வந்துட்டு அப்பா கிட்ட பசங்க எல்லாம் ரெடிங்க லீவுங்க போகலாம் போகலான்னுவாங்க. அங்க போயிடுவாங்க, வந்துட்டு லாஸ்ட்ல ஒரு 2 நாள் வந்தப்ப ஐயோ அசைன்மெண்ட் பண்ணணும், இது பண்ணணும், இந்த ஷெட்யூல் போடணும், இந்த டயக்ராம் போடணும்ட்டு அது சரியாகவும் வராது லாஸ்ட் மினிட்ல பண்றதுனால. ஏஸ் எ ரிசல்ட் என்னவும் அங்க கிளாஸ் ஸ்கூலுக்கு எத்தும் போனா நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்ட ஹாலிடேஸ், நீ சரியா ப்ரிப்பேர் பண்ணலன்ட்டு அப்ப சொல்றப்ப அவனுக்கு அந்த அவருடைய அருமை. நம்ம வந்து ஹாலிடேஸ் நம்ம சரியா பண்ணல, 1 மந்த் வேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எடிட்டர் ஆஃப் மேக்சின்ங்க. நம்ம வீட்டுக்கு எல்லாமே மேக்சின்ஸ் எவ்ரி வீக் வருது தெரியுமா, தெர் இஸ் மேக்சின் கால்டு வீக்லி முன்னெல்லாம் வந்துட்டு இருந்து. அந்த எடிட்டர் என்ன எவ்வளவு கேர் எடுத்துக்கினி, யூ வில் சி தட் எல்லாமே வந்துட்டு அந்த வீக்கெண்ட் முடிச்சுட்டதா நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டேன்னு ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அந்த மேக்சின்ஸ் எல்லாம் வருதுங்க. இது என்னத்துக்கு பரவாயில்ல, இது ஒருத்தம் 2 நாள் 3 நாள் போனோம்னா நோபடி வில் பை, அது அப்படியே போயிடும், அவங்க ஆயிடுச்சா கஷ்டப்படும். ஸோ அந்த எடிட்டருக்கு தெரியும் அந்த 1 வீக் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் இந்த நியூ எம்ப்ளாயிங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ எம்ப்ளாயி வீட்டுல பையனுக்கோ இருக்கிறது வேலை வந்தது சேரணும்னா நான் வந்து ஒரே ஒன்னு புரிஞ்சுக்கணுங்க, டுடே இஸ் த பெஸ்ட் டே, டுடே இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டே எடுத்துக்கலாம். 4 நட்சத்திரம் எல்லாம் பண்ண என்ன ஆகும், அவனுடைய ஜூனியர் இவங்க சீனியர் ஆயிடுவான், எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த ஜூனியர் போயிடும், அப்பயும் ஃபீல் பண்ணுவான் ஐயோன்ட்டு. ஸோ அது நடக்காம இது வந்து ஆல் டேஸ் ஆர் பெஸ்ட், டுடே இஸ் த பெஸ்ட் டே நினைச்சுக்கிட்டு அந்த நியூ எம்ப்ளாயிக்கு அந்த பெனிஃபிட் புரியும், அந்த 1 டே உடைய இம்பார்ட்டன்ஸ் சரிங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் இருக்கிறான், அவனுக்கு திடீர்னு வீட்டுல ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ரொம்ப கஷ்டம், யார் இருக்காது நெய்பர்ஸ் கூப்பிடமா என்ன வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஆம்புலன்ஸ் எடுத்து வந்துட்டு டாக்டர் எல்லாம் போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்த உடனே டாக்டர் என்ன சொல்லுவாரு, இல்லம்மா நீங்க வந்து 1 வீக் 1 ஹவர் முன்னால வந்திருந்தா அந்த இம்பார்ட்டன்ட், 1 ஹவர் முன்னால வந்திருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும், வெரி சாரின்றவங்க இல்லையா, அந்த அப்பதான் மத்தவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க ஐயோ அந்த 1 ஹவர் வந்து நம்ம சரியா பண்ண முடியல. நெக்ஸ்ட்
தெரியுங்க. அதே மாதிரிங்க இப்ப வந்து சொல்லுவாங்கப்பா ஒரு செகண்ட்ல உயிர் தப்பிதேன்னு இல்லையா, நீ நல்லா கலண்டா இந்த யாரு புண்ணியம் பண்ணுமோ ஒரு செகண்ட்ல உனக்கு ஆக்சிடென்ட்ல உனக்கு என்ன ஆகலான்னு. அது வந்துட்டு அதோடைய அருமை வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன பயனுக்கு தெரியுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் மைக்ரோ செகண்ட், அப்படி கண்ணை மூடி கண்ணு திறகிறது தான் மைக்ரோ செகண்ட். இதுல வந்து நான் வந்து என்ன சொல்றேன், ஒலிம்பிக் மெடல் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிடி உஷா எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒலிம்பிக்ஸ் ஏசியா அதெல்லாம் ஆயிட்டு ஒலிம்பிக்ஸ்ல மோரும் போது ஜஸ்ட் அப்படி கண்ணு முடிறதுனால 4th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு அருமை தெரியும், எப்படி மிஸ் பண்ணோம் நம்ம ப்ரோன்ஸ். அதே மாதிரி ப்ரோன்ஸ் வந்தவனுக்கு சில்வர் மிஸ் பண்ண நினைச்சுக்கோ, சில்வர்ல இருந்தவனுக்கு கோல்டு மிஸ் பண்ணமே. இதுதான் ஒன் மைக்ரோ செகண்ட்ல அவங்க எஃபெக்ட். இதனால திஸ் ஆர் தி இம்பாக்ட் ஆஃப் வேஸ்டிங் ஆஃப் டைம் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் அடரிங் டு த டைம். ரைட், நான் இப்போ வந்துட்டு டைம் டேஸ் அண்ட் ஹவு டு எலிமினேட் டேம் வந்திருக்கிறேங்க. இதுல டைம் டேஸ்ல வந்து சிலது வந்து என்னுடைய ட்ரைனர் வந்து பிரபாகர் சொல்லியிருக்காரு, அது நீங்க பாத்துக்கலாம். மத்தது மட்டும் நான் சொல்றேன், இது ஒன்னும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பூர் பிளானிங் சொன்னாரு, அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணோம், ப்ராப்பரா பிளான் பண்ணணுங்க. ப்ராப்பர் பிளானிங் இஸ் வெரி மஸ்ட், இல்லைன்னா முடியவே முடியாதுங்க. இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், எஸ் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன, அது ஆபீஸ்ல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், எங்கோமே இருக்கலாம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அதை அவாய்ட் பண்றதுக்கு ப்ரோஆக்டிவ் வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். எந்த கிரைசிஸ் வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அந்த டாஸ்கை எப்படி முடியணுன்றது ப்ராப்பர் பிளானிங் இருந்தா இது வந்து பண்ண முடியுங்க. டெஃபினட். நெக்ஸ்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன், எஸ் டோன்ட் போஸ்ட்போன் டு டுமாரோ வாட் யூ கேன் டூ டுடே. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த வேலை பண்ண, நான் முதல்ல சொன்னேன் எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகம், அது கட்ட வேண்டியதுதான், அது கட்டிடலாம. அப்ப உட்காந்து நம்ம டிவி பண்றது பாக்குறதுனால என்ன வரும்போது சும்மா வேஸ்ட் தான் டைம் பண்றோம். அது போஸ்ட்போன் பண்றதுனால நம்ம எதுவும் முடியாது. இன்னைக்கு வேலை இன்னைக்கே பண்ணிடணும், நிறைய வேலை இன்னைக்கு பண்ணிட்டோம்னா இந்த வேலை வந்து நெக்ஸ்ட் டே போஸ்ட்போன் ஆகாது, அந்த டைம் மிச்சமாகும். இதே இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலை நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் போஸ்ட்போன் பண்ணா அன்னைக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குமோ எப்படி இருக்குமோ தெரியாது. அது இதுவும் சேர்ந்துச்சுன்னா நம்மளால கண்டுங்க, அது பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து இன்டரப்ஷன்ஸ், அவரும் சொன்னார் அழகா ரெடி டு சென்ட் நோங்க. இது வந்து சில இன்டரப்ஷன்ஸ் வரும்போது வீட்லயும் சரி எவ்ரிபடி ஷுட் ரைட்டு சார் எஸ் நோன்றது சொல்றது தெரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க பேசியிருந்தாங்க, நம்ம வேலையில இருந்தோம்னா எஸ் உட்காருங்க, தண்ணி கொடுத்துட்டு அம்மா வருவாங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்டு வந்து இங்க வேலை அங்க போனா நோன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க, ரெடி டு சே நோன்றது. நாட் டெலிகேட்டிங், நிறைய டிஸ்கஸ் பண்ண கம்ப்ளீட் ஆகும், ப்ராப்பர் டெலிகேஷன் இருந்தால் சக்சஸ்ஃபுல் ஆகுங்க. நெக்ஸ்ட் அன்நெசசரி மீட்டிங்ஸ்ங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெதர் இந்த ஆஃபீஸ்ல ஆனாலும் சரி, சோசியல் ஆர்கனைசேஷன் எங்க ஆனாலும் சரி, இந்த மாதிரி மீட்டிங்ஸ் ப்ராப்பர் அஜெண்டாவே இருக்காது சில மீட்டிங்ஸ்ல. இவனு கத்தேண்டு இருப்பாங்க, எதுவுமே டெசிஷன் எடுக்க முடியாது. வந்த பிறப்ப நம்மளுக்கு தெரியும், ஐயோ நம்ம எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணோம் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுனால. ஸோ நெக்ஸ்ட் டைம் கூப்பிடும் போதே நம்ம சொல்லிடலாம், சாரி சார் போன வாட்டி மீட்டிங்ல என்ன நடந்தது, எதுவுமே நடக்கல, எந்த டெசிஷனும் எடுக்கல, ஐ எம் நாட் சொல்றது கிளீனா சொல்லணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்றோம், ஐயோ இந்த முடியல அங்க முடியல, எங்க நோவுது அங்க நோவுது எல்லாம் சொல்றோமா இல்லையா, அது என்ன வருது நம்மளுக்கு, புவர் டயட்டுங்க. புவர் டயட் வருது, பிசிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது, மென்டல் ஃபிட்னஸ் கிடையாது, நம்ம ஏதோ வரியில திங்க் பண்ண, அதான் சொல்றது அவர் சொன்னார் இல்லையா, சீக்கிரமா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா எழுந்திக்கணும். அது இல்லாம நம்மனா அந்த வரிஸ் எல்லாம் வச்சுக்கணும், நம்ம நெக்ஸ்ட் மார்னிங் புவரா இருப்பாங்க, நம்மளால முடிய முடியாது, சுறுசுறுப்பா நம்மளுக்கு இருக்காது. அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி மென்டல் ஃபிட்னஸ் செஞ்சு நல்லா சாப்பிட்டோம்னா நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ணாங்க. ஃபைனலா நெகட்டிவ் பீப்புளுங்க, இந்த நெகட்டிவ் பீப்புள் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க, இன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ்ல இருக்காங்க, நெய்பர்ஸ்ல இருக்காங்க, வாட் நாட், எவ்வரிபடிக்கு நெகட்டிவ் பீப்புள். அவங்க எப்பவுமே நம்மள வந்து நெகட்டிவா சொல்லிட்டே இருப்பாங்க, இவனடா பெரியால, இது என்னடா நீ என்ன பண்ண, அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிருப்பாங்க. அதுக்கு என்ன ஒரே ஒரு சொல்யூஷன், ஏபிசி என்னடா இது ஒன்னொன்னா சொல்லிட்டே வராங்க. இந்த எஃபெக்டிவ் கிளாஸ்ல முதல்ல ஏபிசிடி என்னங்க, கன்க்ளூஷன் வந்தாச்சுங்க. கன்க்ளூஷன் என்ன, பி யுவர் ஓன் ஜட் அண்ட் யுவர் ஓன் மோட்டிவேட்டர்,
மேக் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு டூல் ஃபார் சக்சஸ். எஸ் நம்ம தான் ஜட்ஜிங்க, நம்ம தான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும், நம்ம என்னென்ன வேலை பண்ணோம், நம்ம எங்க டைம் வேஸ்ட் பண்றோம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வி ஆர் தி சக்சஸ் வந்து நம்ம டூலுக்கு வருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. நம்ம நிறைய பேர் நடத்ததே நம்ம என்னென்ன பண்ணோன்றதை நினைச்சுட்டு இருக்கோம். Past is history, that is not requiring a future is mystery. You don't know what is going to happen in the future. Adu patti nee think pannada, nadandha patti think pannada. Present is the gift. Innikku ippa innikku varadhu dhaan gift, that is use it wisely. Adanga naan solla vara idhu na idella follow panna namma time management proper attend poyidala. Ippa neengala solunga idella analyze panni paarenga unga yara neenga solluvingala edhaadhu vela sonna ennala mudiyadhu adhu ente adhu thanga endu naan solla vandhadhu. Thank you very much for the opportunity. And I am Alchari Sudhakar. I have retired from the bank Solirkra and the certified trainer. My mobile number 98413-45441. In the doubt, in the meaning, you can phone me. Phone me. I am not able to call my number. Thank you, sir. Thank you once again. Wow, wow. Romba, romba, romba. Alaga. Nera Melan Mayai Patri. Ungalukku therinja vishayangal. ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு மைக்ரோ செகண்ட் வரைக்கும் அதுக்குண்டான வேல்யூஸ் எப்படி இருக்கும், அதை யாரு உணர்ந்திருப்பாங்க அப்படின்னுட்டு சொல்லி ரொம்ப அழகா உங்களுடைய நேர டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தின ஒரு விரிவான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதோட இப்போ நமக்கு காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்னுட்டு சொல்றோம் இல்லைங்களா. காலம் கண் போன்றது, கடமை கண் போன்றது. இதை வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 8 minutes எடுத்தாரு இல்லைங்களா பிரபாகரன், அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணமா இன்னைக்கு உங்களுடைய கடமையான நேரத்தை வீணாக்காமல் செய்யக்கூடிய கடமையான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு மறுபடியும் நம்ம அல்சோறு சுதாகர் அவர்களே சொல்ல வராரு. அல்சோறு சுதாகர், அசைன்மெண்ட் என்னன்றது நீங்க சொல்லிடுங்க. நாங்க வந்து அவர் 10 நிமிஷம் பேசினாரு, நான் வந்து ஒரு 25 minutes பேசிருக்கிறேன். இது வந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்றோம். இது வந்து உங்க குரூப்ல நான் திரும்பி ஷேர் பண்றேன். எத்தனை மினிட்ஸ்ன்றது நீங்க அது ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. திஸ் இஸ் தி 10th டே செஷன். தேங்க் யூ. ரொம்ப அருமையா உங்களுடைய அசைன்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய அசைன்மெண்ட் என்ன அப்படிங்கறத உங்களுடைய குரூப்ல நாங்க ஃபாலோ பண்றோம், அங்க டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு ஆர்வத்தோட நாமளும் வெயிட் பண்ணலாம் என்ன நம்மளோட அசைன்மெண்ட்னு பாக்குறதுக்கு. ஓகே, அதோட எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறமா இன்னைக்கு அடுத்தது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பதை போல இன்னைக்கு நாம, அதாவது பட்டிங் ட்ரைனர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆன நீங்க என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்றத சொல்றதுக்காக ஒரு 5 பேர் மட்டும் வர போறீங்க. ஃபர்ஸ்ட் யார் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களோ அந்த 5 பேருக்கு வாய்ப்புகள். ஆனா ஒருத்தர் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, அப்பதான் எல்லாருமே வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. ஜானகிராமன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் சார். வாய்ஸ் ஜானகிராமன் சார் 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 அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் சார். வாய்ஸ் ஜானகிராமன
ஜெய் வாசவி மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்பீச். டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நமக்கு இருக்கிற டைம் நமக்கும் ஒரே டைம் தான். எனக்கும் சரி, பணக்காரவங்களுக்கும் சரி, சக்சஸ் பண்றவங்களுக்கும் சரி, ஃபெயிலியர் ஆறவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே டைமிங்ஸ், ஒரே செகண்ட்ஸ் தான், ஒரே அவர் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. பட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவா, ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். ரொம்ப தேங்க்யூ. அடுத்தது வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றோம்.
அத நம்ம நோட்டீஸ் பண்றதே இல்ல. இப்ப அவங்க சொன்னதுனால நமக்கு தெரியுது அது எவ்வளவு வேஸ்ட் ஆயிடுதுன்னு. So we should manage time very effectively. அது அவங்க சொன்ன ஸ்போர்ட்ஸ்மென் பை மைக்ரோ செகண்ட் தே லூஸ் த கோல்ட் மெடல்ஸ் அண்ட் ஆல் தட். அப்பதான் நமக்கு புரியுது டைம் இஸ் சோ வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ 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 ஆல்வேஸ் மோகனா அக்கா. ஆல்வேஸ் மோகனா அக்கா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். மோகனா வீடியோ ஆன் பண்ணலீங்களா? வீடியோ ஆன் பண்ணல. ஆன் பண்ணிட்டு வரதுக்குள்ள நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேஷன் கேட்டுட்டு இருக்கலாம். ஓகே ஸ்வாதி. ஜெய் வாசவி, இன்னைக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா, எல்லாமே ரெண்டு சாருமே, அதாவது பிரபாகரன் சாரும் சரி சுதாகரன் சாரும் சரி, ரெண்டு பேருமே ஸ்டோரியிலே எதை பத்தி சொல்ல வராங்கன்றத கரெக்டா சொல்லி முடிச்சுட்டாங்க. இதுலயே அந்த ஸ்டோரியிலே அந்த வேல்யூ, டைமோட வேல்யூ என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சுது. நல்லா எஃபெக்டிவாகவும் இருந்த இந்த ஸ்பீச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பொன்ராம் குமார். பொன்ராம் குமார். திரும்ப பெற முடியாத விஷயங்களில் ஒன்று நாம் வீணாக செலவழித்த நேரம் என்பதை இந்த பயிற்சி வகுப்பு வந்து மிக அருமையாக விளக்கி காட்டுகின்றது மேடம். மிக்க நன்றி மேடம். நன்றி நன்றி. மோகனா அக்கா. மோகனா மோகனா நீங்க விட்டு விட்டு கேக்குதுங்க. இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ல அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ரெண்டுக்குமே நல்லா புரிஞ்சுது. நம்ம எல்லாமே ஒன்னாதான் மீன் பண்றோம், ஆனா அது ரெண்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சு. தேங்க் யூ. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்புறம் அன்பு அன்பு அன்பு. கேக்குதா மேம்? கேக்குது, ஆடியபிளா இருக்கு, சொல்லுங்க. எஸ் மேம். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னா வந்து நம்ம என்ன நினைப்போம், அதிகமா இருக்குதுன்னு நினைப்போமா? அந்த டைம்ல வந்து எல்லா டைமுமே யூஸ் பண்ணி நம்ம எதுவுமே சரியா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப சார் சொன்ன மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் அப்படி பார்க்கும்போது எக்ஸாம் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் பார்த்தா எப்படா அது படிக்கிறது என்னடா பண்றதுன்னு யோசிப்போம். ஆனா ஒவ்வொரு லைனா இருந்துச்சுன்னா ஈஸியா நம்ம எடுத்துக்கணும்ல. அந்த மாதிரி அது இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்னு வைக்கும்போது ஸோ நம்மளோட கஷ்டமே அப்படியே ஒரு செகண்ட்ல வந்து சரியாயிட்ட மாதிரி இருக்கு மேம். தேங்க்ஸ். அருமை 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 அருமை. இன்றைய பார்வையாளர்களின் பதிவு ஒருத்தரோட இன்னும் ஒருத்தரோட நம்ம முடிச்சுக்கலாம். தேவிகா குமாரி. தேவிகா குமாரி அவங்களோட நம்மளுடைய ஃபீட்பேக்ஸ் நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.